அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகமும் லக்னாதிபதிக்கு நல்ல பாகையில் இருந்தால் முப்பது அறுபது நூற்றி இருபது என்று நல்ல பாகையில் இருந்தால் அவர்களது விசேஷ குணங்கள் எப்படி இருக்கும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குரு குரு என்றால் ஞானம் பார்ப்பதற்கு புத்தியும் ஞானமும் ஒன்றுபோல் தெரிந்தாலும் ஒரு பெரும் வித்தியாசம் உண்டு புத்தி தான் எடுத்த காரியம் வெற்றி பெற முனைந்து செயல்பட்டு அதை அடைவது அப்படி அடையும் போது கோபம் தாபம் பொறாமை சந்தோஷம் வருத்தம் எல்லாம் மாறி மாறி வரும் இது புத்தியின் விளைவு புதனின் விளைவு ஆனால் குரு ஞானம் அதன் பண்பு என்னவென்று சொன்னால் எப்போதுமே சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் ஒரு மனநிலை கையில் காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உறவுகள் உதவினாலும் உதவாவிட்டாலும் மற்றவர்கள் நம்மை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சதா ஆனந்தம் நம்முடைய சைவ சமயத்தில் சச்சிதானந்தம் என்று இறைவனுக்கு ஒரு பெயரை குறிப்பிட்டார்கள் சதா ஆனந்தம் ஆனந்த பெருநிலையில் அப்படியே இருப்பது ச சச்சிதானந்தம் இந்த ஒரு நிலையை குரு பகவான் அருள்வார் சரி ஞானம் என்றால் என்ன எதையாவது நாம் பெறுவதா அல்ல ஞானத்தை பற்றிய விளக்கத்தை ஞானாசிரியர்கள் இப்படி சொல்லவில்லை அப்படி என்றால் என்ன இருப்பை அறிந்து அதன்படி ஒழுகுவது ஒரு பிரபலியமான ஒரு ஜென் கவிதை உண்டு பழைய குளத்தில் தவளை குதித்தது நீரின் ஒளி ஒளி என்று சப்தம் இது என்ன தற்செயலாக எல்லா இடத்திலும் நடப்பதுதானே என்றால் இதற்குள் பொதிந்திருக்கும் உண்மை பல பழைய குளம் என்பது இந்த பூமி உயிரினங்கள் தோன்றக்கூடிய இந்த இடம் தவளை குதித்தது ஒவ்வொரு பிறவியும் நீரில் குதிக்கும் பொழுது ஒரு சப்தம் வரும் ஒரு அலை வட்டமாக தோன்றும் சின்ன தவளை என்றால் சின்ன ஒளி சின்ன வட்டம் பெரிய தவளை என்றால் பெரிய ஒளி பெரிய வட்டம் குதித்து முடிந்த பிறகு இதுபோல் நடந்ததற்கு சாட்சியே இல்லை இதைத்தான் வள்ளுவர் சொன்னார் நெருநல் உளநொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்தது இவ்வுலகென்று ஆக இந்த ஞானம் வாய்த்தவனுக்கு துன்பம் இல்லை இந்த ஞானம் வாய்த்தவனுக்கு பேராசை இல்லை இந்த ஞானம் வாய்த்தவனுக்கு வெறுப்பு என்பதே இல்லை அன்பாக இருப்பான் தான் அன்பே சிவம் என்று நாம் சொன்னோம் ஆக இத்தகைய ஞானத்தை பெறுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று வேண்டாத பற்றுக்களை துறக்க வேண்டும் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பாக இருக்க வேண்டும் நம் மனம் பண்பட வேண்டும் அப்படி பண்பட்டால் மனமது செம்மையானால் வாயுதனை ஏற்ற வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் மெய்தாமே திருமூலர் சொன்னார் அப்பொழுது மனம் செம்மையானால் சொல்லப்படும் மந்திரங்கள் மெய்யாக இருக்கும் இல்லாது போனால் இருக்காது இந்த ஒரு அறிவை பெறுவது தருவது ஞானம் இந்த ஞானம் லக்னாதிபதிக்கு முப்பது பாகையில் அறுபது பாகையில் நூற்றி இருபது பகையில் குரு இருக்கும் என்று சொன்னால் தருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அன்பர்களே இன்றைய தினம் ஞானம் குரு இவைகளை பற்றி போதுமான அளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே லாப நாள் இந்த நாள் தர வேண்டியதை தந்து பெற வேண்டியதைப் பெற்றுக்கொள்ளும் நாள் உங்களிடம் இருக்கும் விசேஷ திறமையை காட்டி அது வென்று உங்களுக்கு தேவையான பொருளை வரவை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களை ஏதோ தவறாக கணக்கிட்டு ஒரு வீண அலைச்சல் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது எதை விரும்பி எதை தேடி நீங்கள் செல்லுகின்றீர்களோ அது இன்று உங்களுக்கு கிடைப்பது சற்று கஷ்டம்தான் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்களே நாளைய தேவையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் சேமிப்புடன் வாழும் நாள் இந்த நாள் நாளைய தினம் இவ்வளவு தேவை இருக்கிறது இன்றே நாம் கரைத்து விட்டால் சரியல்ல வைத்திருப்போம் என்று சேமிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கடக ராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உண்டு நல்ல லாபத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இதில் ஒரு கூடுதல் விசேஷம் யாருடைய தயவுமின்றி தனி மனிதனாக நின்று அதனை பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களை இன்றைய தினம் ஆற்றுகின்ற பணிகளில் உங்களது வேலைகளில் ஒரு சுணக்கம் பின்னடைவு தெரிகிறது அலட்சியம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் ஒன்றோ ஏதோ ஒரு காரணத்தால் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் ஒரு பின்னடைவு தெரிகிறது கவனம் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் பாராட்டும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்கின்றீர்கள் இந்த நாள் உங்களை விட வயதான ஒருவர் உங்களை மிகவும் மதிக்கின்ற அளவுக்கு ஒரு நற்செயலை நீங்கள் செய்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை மிக மிக திறமையாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இந்த செயலினால் சம்பந்தப்பட்டவருக்கு லாபமும் உங்கள் கணக்கில் புண்ணியமும் சேரும் தனுசு ராசி அன்பர்களே இன்று யார் முகத்தில் நான் விழித்தேன் என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு தொடர் பிரச்சினைகள் தொடர் கஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சற்று கூடுதல் கவனம் இன்று தேவை மகர ராசி அன்பர்களே ஒரு பட்டம் பதவி உயர்வு உண்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து எல்லோரிடமும் ஒரு பாராட்டினை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம்தான் சில நேரங்களில் விதி விளையாடும் நாம் நல்லது செய்ய கெட்டது வரும் அத்திப்பூத்தார் போல் ஒரு சிலருக்கு இப்படி நிகழும் இந்த அத்திப்பூத்தார் போன்ற இந்த செயல் இன்று உங்களுக்கு நடக்கும் மீனராசி அன்பர்களே வைத்த குறி தப்பாது ஒன்றை எதிர்பார்த்து ஒரு புகழை எதிர்பார்த்து ஒரு விருதை எதிர்பார்த்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ஒரு கடும் முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இன்று